ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் வித் டான்குட்டி. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லிடுறா. எனக்கே சொல்ல மாட்டான். குட் மார்னிங் அதெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் ட்ரிப் எவ்வளவுதான். ஒரு இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கேட்காத ஒரு கேள்வி. இதுவரைக்கும் ரெண்டு வருஷம் இதுல வந்து நியாயமான கேள்வி. பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும். என்னடா வேலைக்கு போயிருக்கேன், சென்னை இதெல்லாம் நாங்க அங்க இருக்கிறதுக்கே எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு புரியும். சாப்பாடு ஒரு டேபிள் ஆகட்டும் ஒரு மிக்சி ஆகட்டும் கிரைண்டர் ஆகட்டும் ஏமாத்தினாங்க. கூட இருக்கவங்க வந்து குடுக்கி திங்கிறது அப்படின்னு பார்த்து நிறைய ஏமாத்திட்டாங்க. ஸோ அது போக தான் மிச்சம். அதாவது நாய் கடிச்சது, பூனை கடிச்சது, இலி பிறந்தது, இதெல்லாம் போக மிச்சம் கொசு தான் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எங்களோட ஏர்னிங்ஸ் தான் எல்லாமே ஒன்பை ஒன்றா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க ஆரம்பித்தோம். குக்கர் போக போட்டு நாங்கள் தான் வாங்கணும். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பாவுக்கு மெடிக்கல் லெவலில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் போகிட்டே இருக்கும். ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ணலாம் இதில் கிடையாது. இதில் என்னாச்சுன்னா, அந்த ஜாப் விட்டு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா எந்த கம்பெனியில் திடீர்னு லீவ் கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். அவன் சொன்னால் நம்பவும் மாட்டான். சரிங்களா, வேலையை வனம் விட்டு வந்துடுவோம். ஸோ அடுத்து வேற வேலைக்கு போவோம். அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கல் போச்சு. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, அம்மாவுக்கு மெடிக்கல் போயிருச்சு. பெரிய பிரச்சனை. எத்தனை வருஷம் இருந்தது? முடிஞ்சா கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் பக்கம் ஆஸ்பத்திரி செலவு. அது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் இருக்குமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நாங்கள் வந்து நானும் அண்ணா ரெண்டு பேருமே ஜாப் போக முடியல. ஏன்னா அம்மாவோட ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் அது. அதுக்கு நாங்கள் வந்து மெடிக்கலுக்கும் காசு போகுது, இன்னொன்று வீட்லேயும் இருந்து பார்த்துக்கணும். சமைக்கிறதும் நான் தான் சமைச்சோம். அந்த 2 வருஷம்னால் சமையல், ஊட்டுறது, துவைக்கிறது எல்லாமே நாங்கள் 3 பேர் தான். நான், அப்பா மட்டும் முடிஞ்சோடி பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. மணி வயசில் எங்களால் அந்த 2 வருஷம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு. அம்மா கொஞ்சம் ரெடி ஆன உடனே அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்து ஜாப் போகும்போது அந்த 2 வருஷம் கேப் எங்களுக்கு ஜாப் பெருசாக கிடைக்க முடியாமல் போச்சு. ஏன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த 2 வருஷம் என்ன பண்ண, 2 வருஷம் என்ன பண்ண அப்படின்னு கொஸ்டின் வர ஆரம்பிச்சு. இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போ சம்பாதிச்ச பணம்லாம் என்ன ஆகுதுன்னா, இப்படி தான் அம்மா மெடிக்கல், அப்பா மெடிக்கல், ஸ்கிராச்சிலேருந்து நாங்கள் ஆரம்பித்தது இதில் போச்சு. தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஒரு 8 இயர்ஸ் பக்கம் வந்திருந்தோம். நான் நல்லா சம்பாதிச்சோம். எஸ், அண்ணனுக்கு
வாடகை அப்புறம் அந்த மந்த்லி ஆகக்கூடிய செலவு இதுலேயே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக போக ஆரம்பிச்சுது. யூடியூப் வந்தோம், யூடியூப்பு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே ஓரளவுக்கு தேவையான பொருள் வாங்க ஆரம்பித்தோம், யூடியூப்புக்கு தேவையான பொருள் வாங்க ஆரம்பித்தோம். ஏன்னா அது இல்லாமல் ஒன்றுமே பண்ணணும், கேமராவெல்லாம் ஒன்றை ஒன்றா வச்சு உங்களுக்கு நல்லா அவுட்புட் கொடுக்கணும், கேமரா அதுன்னு ஒன்று ஒன்றை ஒன்றா இது பண்ணோம். ஸோ அடுத்து கொஞ்சம் ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தோன்ட்டு அப்பா அம்மாக்காக ஒரு நல்ல வீடு வாடகைக்கு வந்தோம், அதுலேயும் காசு செலவு. இப்போ யூடியூப் முடிஞ்சிருச்சு, யூடியூப் எங்களால் இன்கம் கட் ஆனோன்னு எது எதெல்லாம் என்னால் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ அந்த பணமெல்லாம் இப்போ எனக்கு பேக்கப்பாக யூஸ் ஆகுது. கார் இந்த காரோட காசு தான், கார் பைக்கோட காசு. இப்போ இந்த வீடு வந்து வாடகை இல்லாமல் லீஸில் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வாழ்க்கை தான், ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா இடம் வாங்கி போட்டிருந்தாரு இதுக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டிட்டு இருக்கு. இல்லை எங்கள் அப்பாவே டிவி சோஃபா செட்டு இல்லை என்னென்ன வேணுமோ, பெட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது என்னென்ன வேணுமோ இதெல்லாம் அவர் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா எனக்கு அந்த காசுலாம் மிச்சம். ஸோ ஈஸியாக அதை இன்னும் சேவிங் பண்ணி இடம் போய் சொன்ன மாதிரி வாங்கிக்கலாம். நான் ஸ்கிராச்சுங்க, ஸ்கிராச்சிலேருந்து ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. புரிஞ்சுதுங்களா? எதுவுமே மறைச்சு பேசுறதோ இப்ப கூட என்னால போன்ல எடுத்து என்னோட பேங்க் பேலன்ஸ் வரணும் காப்ப முடியும், காரணம் சிரிச்சிருவீங்க. அதனால தான் காட்டாக போயிருக்கேன். ஓகே, டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? நாளைக்கு வந்து ஒரு ஃபாஸ்டான வீடியோ வரப்போகுது. ஏன்னா யூடியூபர் அப்படின்னாவே என்ன வேணால் பேசலாம், இவன் என்ன வேணால் பேசலாம், இவன் என்ன பதில் பேச போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா செம்மையாக நல்லா தொடர்ந்து இருக்கேன். நீங்கள் ஒருத்த பேச தெரியாமல் இல்லை, சொல்கிறேன் பேச தெரியாமல் இல்லை, என்னால் எவ்வளோ வேணால் பேச முடியும். பட் ரீசன்சி மெயின்டைன் பண்ணி தான் என் சேனல் போதும் போயிட்டு இருக்கு. அது நாளைக்கு அந்த விட இருக்கு. மிஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா புரியும், இந்த பொண்ணுக்கு பொண்ணுன்னு சொல்கிற விட அவளுக்கு அவளுக்கு இதில் என்ன மரியாதை, ஒரு அளவுக்கு தான் எல்லாருக்கும் மரியாதை. உங்களுக்கு மேலே போச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டேன். அப்போ பேசுறது தான் நாளைக்கு இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இவனுக்கும் ஒரு பாய் சொல்லியிருக்கேன், இது மாதிரி இவ்வளோ ஆளாக பதிங்க, நான் பதிக்க மாட்டேன். சரி, ஓகே, டாடா.